நவரசப்பட்ட வியூஸ் எல்லாருக்கும் வணக்கம். நேத்து நடந்த எபிசோட்ல நாமினேஷன் வருது. நாமினேஷன்ல ஒவ்வொரு கண்டஸ்டன்ட்டும் மூணு கண்டஸ்டன்ட்டை செலக்ட் பண்ணோம், நாமினேட் பண்ணணும். நாமினேட் பண்ணி எவிக்ஷனுக்காக நாமினேஷன்ல மூணு பேரை செலக்ட் பண்ணோம். அந்த மூணு பேர்ல வந்து அவங்க என்ன பண்ணணும்னா, ஒரு ஸ்ப்ரே, பிளாக் கலர் ஸ்ப்ரே ஒன்று இருக்கும், அதை வந்து அவங்க போட்டோல வந்து அந்த ஸ்ப்ரே பண்ணணும். இது வந்து எனக்கு வந்து ராஜுவ பிடிக்கும்னு நான் சொல்லல, அவருடைய கேரக்டர் எப்படி மத்தவங்களை ஈர்க்குது அப்படின்றத வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிளா சொல்றேன். எல்லா கண்டஸ்டன்ட்டையும் நீங்க பாருங்க, நல்லா வாட்ச் பண்ணி பாருங்க. எல்லா கண்டஸ்டன்ட்டும் நாமினேட் பண்ணும்போது அந்த பிளாக் கலர் ஸ்ப்ரேவை எடுத்து மூஞ்சில தான் அடிக்கிறாங்க. ராஜு மட்டும்தான் மூஞ்சில அடிக்காம சைட்ல அடிக்கிறாரு. சோ இதுல இருந்து ராஜுவோடைய கேரக்டர் கிளீனா தெரியுது, எப்படி மத்தவங்களை ஈர்க்குதுன்ட்டு கிளீனா இதுலயே தெரியுது. யாராவது வாட்ச் பண்ணாதவங்களா இருந்தா மறுபடியும் ஹாட் ஸ்டார்ல அந்த எபிசோட போட்டு பாருங்க. இது வந்து நிஜமாலே உங்களுக்கு ஈர்த்துதா இல்லையான்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. செகண்ட் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நேத்து வந்து கேப்டன்ஷிப்க்கு நாலு பேர் நின்னாங்க. நிரூப், பிரியங்கா, சிபி, ஐக்கி இவங்க நாலு பேருமே நின்னாங்க. அதுல வந்து பிரியங்கா கேப்டனா ஆனாங்க. ஆனா அந்த நாலு பேர்ல யார் கேப்டனா செலக்ட் ஆயிருந்தா நல்லா இருந்திருக்கும்ன்றதும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்ம இன்னைக்கு ஓட்டிங் ஸ்டேட்டஸ்குள்ள போயிடலாம். இன்னைக்கு 16/11/2021 கரெக்டா 11 AM பிக் பாஸோட ரெண்டு அன்அபிஷியல் சைட்ல இருந்து எடுத்த ஓட்டிங்கோட ரிசல்ட்டோட ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த வாரம் நாமினேட் ஆனவங்க சிபி, அக்ஷரா, இமானனாச்சி, அபிநய், பாவனி, ஐக்கிபெரி, தாமரை, நிரூப் அண்ட் இசைவாணி. இதுல வந்து சிபி வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு. அவர் வாங்கின ஓட்ஸ் வந்து 21,927 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு, 15.94% இருக்காரு. செகண்ட் வந்து அக்ஷரா இருக்காங்க, அவங்க வாங்கின ஓட்ஸ் வந்து 20,484 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க, 14.89% இருக்காங்க. தேர்ட் வந்து இமானனாச்சி இருக்காரு, அவர் வாங்கின ஓட்ஸ் வந்து 19,606 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு, 14.25% இருக்காரு. ஃபோர்த் வந்து அபிநய் இருக்காரு, அவர் வாங்கின ஓட்ஸ் வந்து 14,904 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு, 10.83% இருக்காரு. ஸோ அபிநய் வந்து எல்லா எவிக்ஷன்லயும் வந்து கடைசியா தான் இருப்பாரு, ஆனா இந்த எவிக்ஷன்ல ஃபோர்த் பிளேஸ் வந்தது பெரிய விஷயமா இருக்கு. ஸோ ஃபிஃப்த் வந்து பாவனி இருக்காங்க, அவங்க வாங்க ஓட்ஸ் 14,479 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க, 10.52% இருக்காங்க. சிக்ஸ்த் வந்து ஐக்கிபெரி இருக்காங்க, அவங்க வாங்கின ஓட்ஸ் 13,710 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க, 9.97% இருக்காங்க. அண்ட் தாமரை வந்து செவன்த் இருக்காங்க, அவங்க வாங்கின ஓட்ஸ் 12,736 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க, 9.26% இருக்காங்க. நிரூப் வந்து எயித் இருக்காரு, அவர் வாங்கின ஓட்ஸ் வந்து 11,514 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு, 8.37% இருக்காரு. இசைவாணி நைன்த் இருக்காங்க, கடைசியா இருக்காங்க, அவங்க வாங்கின ஓட்ஸ் 8,220 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க, 5.97% இருக்காங்க. அண்ட் இதுல டோட்டலா பதிவான ஓட்ஸ் எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா 137,580 ஓட்ஸ் டோட்டலா இதுல பதிவாயிருக்கு. ஸோ இந்த ட்ரெண்ட் கண்டினியூ ஆச்சுன்னா இசைவாணி எலெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. நிரூபம் கொஞ்சம் டேஞ்சர் சொல்லதான் இருக்காரு, பட் இந்த வாரம் இசைவாணி வந்து அவங்க நடந்துக்கிற விதத்தை பொறுத்து எவிக்ட் ஆவாங்களா இல்லையான்ட்டு இந்த சாட்டர்டே எண்ட் மேக்ஸிமம் தெரிஞ்சிடும். சோ இதே மாதிரி இன்னொரு அனபிஷியல் சைட்ல இருந்து எடுத்த ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இதுல வந்து அக்ஷரா ஃபர்ஸ்ட் பிளேஸ் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க வாங்கின ஓட்ஸ் வந்து 1,43,950 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. செகண்ட் வந்து பாவனி இருக்காங்க, அவங்க வாங்கின ஓட்ஸ் வந்து 1,22,400 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. தேர்ட் வந்து தாமரை இருக்காங்க, அவங்க வாங்கின ஓட்ஸ் வந்து 1,20,350 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. அண்ட் ஃபோர்த் வந்து இமானனாச்சி இருக்காரு, அவர் வாங்கின ஓட்ஸ் வந்து 1,18,500 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. அண்ட் ஃபிஃப்த் வந்து சிபி இருக்காரு, அவர் வாங்கின ஓட்ஸ் வந்து 1,15,300 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. சிக்ஸ்த் வந்து அபிநய் இருக்காரு, அவர் வாங்கின ஓட்ஸ் 86,500 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. செவன்த் வந்து இசைவாணி இருக்காங்க, அவங்க வாங்கின ஓட்ஸ் வந்து 76,550 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. எய்த் வந்து நிரூப் இருக்காரு, அவர் வாங்கின ஓட்ஸ் வந்து 72,750 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. அண்ட் இதுல கடைசியா வந்து ஐக்கியபெரி இருக்காங்க, அவங்க வாங்கின ஓட்ஸ் வந்து 71,350 ஓட்ஸ் அவங்க வாங்கியிருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் இந்த ரெண்டு சைட்ஸையும் கம்பேர் பண்ணா செகண்ட் சொன்ன சைட் மேக்ஸிமம் நம்ம ட்ரஸ்ட் பண்ண தேவையில்லை, ஃபர்ஸ்ட் சொன்ன சைட்டே நம்ம மேக்ஸிமம் ட்ரஸ்ட் பண்ணலாம். அதைப்படி பார்த்தா இசைவாணி இந்த வாரம் எவிக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஸோ இதே மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸ் அண்ட் ஓட்டிங் ஸ்டேட்டஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நவரசப்பட்டறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்டில் தென், திஸ் இஸ் வினோத், பை.